team. I have greatest pleasure in having with us one of the most popular violin artists, child prodigies who have blossomed into fine musicians, very, very versatile, globally renowned violinists, Sri Ganesh and Sri Kumaresh. It's a pleasure to welcome Mr. Keith Peters. Mr. Arun Kumar, Mr. Anantha R.Krishnan, Mr. Pramath Kiran, Mr. Patnaik, and of course we also have the support of Prashant. Sit back and enjoy this concert, Carnatic Chills. Thank you.
Thank you and good evening, friends. It's such a pleasure to present this beautiful Nangna Sulukapadade, a very dear one to our heart, our production, which all of us did together. Carnatic Chills to you again. In the album, one day, hall la oru 10 years back, release panno. A.R. Raman avargal vanda release pandrathukku. Almost the same team was here. Yen Carnatic Chills appadinaaka namba tradition e romba cool tradition na, it's very modern. Namba adu endha nokathula paakrom appadi dhaan irukku. இப்போ நம்ம வேதத்தை சொன்னதெல்லாம் இந்த கண்டெம்பரரி லைஃப்பில் எவ்வளோ தூரம் அது கரெக்டாக இருக்கோ அதே மாதிரி தான் கர்நாடிக் மியூசிக்கும். ரொம்ப மாடர்ன், ரொம்ப ட்ரெடிஷ்னல் கூட. ஸோ அதை நம்ம மாடர்னாக எப்படி பார்க்கலாம், ஒரு ராகத்தெல்லாம் வச்சுட்டு இந்த மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு என்ன அழகாக ப்ரெசென்ட் பண்ணலாம், அந்த ஐடியாவில் தான் கர்நாடிக் சில்ஸ் அப்படின்னு இந்த ஆல்பத்தை பண்ணினோம். The first composition of Dance Like a Man. That's the name of it. That is the modern area. You can see men also dancing. So that is represented. Next, Sirikirthikane Orthar Rikar. Number our Vaitandraya Papa Laughing Buddha. Our dedicate Pandramari or composition. Number Sadharana Kacheri Illa Ennallam Panna Mudiyado. அதெல்லாம் இந்த கச்சேரியில் பண்ணுவோம் நாங்கள். தேங்க்யூ.
இந்த காம்போசிஷனுக்கு பேர் ஃபயர் அண்ட் வாட்டர் அப்படின்னு. இது ஒரு கான்செப்சுவலாக எப்படி ஒரு காம்போசிஷனில் கொண்டு வரலாம் அப்படின்னு தான் இது பந்தூராளியில் பண்ணியிருக்கேன். நிறைய லேயர்ஸ் இருக்குது ஃபயர் அண்ட் வாட்டர் அப்படிங்கிறதுக்கு. நீங்கள்லாம் நல்லா சங்கீதம் கேட்குறதுனால இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எப்படின்னா அந்த ரீ அப்படின்னு ஒரு சுரம் இருக்கு இல்லையா, பந்தூராளியில் ரீ அப்படிங்கிற சுரம் வந்து ஃபயர் மாதிரி, அது ஒரு அக்ரெசிவ் நோட், டென்ஷன் இருக்கிற நோட். அந்த நீ அண்ட் ரீ அப்படின்னு பிடிக்கும்போதே அந்த அக்ரெஷன் வரும், ஒரு ஃபயர் மாதிரி இருக்கும். அப்படியே அது வந்து அப்படியே சுத்தியோடு சேரும்போது அந்த வாட்டர் மாதிரி, அது அந்த ஃபயர் அணைக்கிற வாட்டர் மாதிரி. அதே மாதிரி அந்த ரீ, அதே மாதிரி தான் நீயும் அது அப்படி நீலேந்து அப்படி சாக போனாக்கா அதை அப்படி அந்த அந்த ஃபயர் அப்படியே அணைக்கிற மாதிரி இருக்கும், அந்த வாட்டர் வச்சு தெளிக்கிற மாதிரி. அதே மாதிரி மா அண்ட் பா, அது ஒரு லேயர். இன்னொரு லேயர் காம்போசிஷனில் வந்து பிகினிங்கில், காம்போசிஷன் பிகினிங் வந்து இட் வில் ஸ்டார்ட் வித் த ட்ரம் கிட். அந்த ட்ரம் கிட் வந்து ஃபயர் மாதிரி, அதுக்கப்புறம் வாய்ஸ் வரும், அது வந்து வாட்டர் மாதிரி. அதே ஃபுல் காம்போசிஷனில் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த காம்போசிஷன் ஆரம்பிக்கிறது வயலின் ஆஸ் ஃபயர் அண்ட் ஃப்ளூட் ஆஸ் வாட்டர். அது மாதிரி தான் என்டையர் காம்போசிஷனும் அப்படி தான் கன்சீவ் பண்ணியிருக்கு. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா இதெல்லாம் தெரியாது, ஏன்னா வார்த்தை இல்லை இல்லை. ஸோ அதனால் ஸோ அது எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும். ஸோ தட்ஸ் ஐ தாட் ஐ எக்ஸ்பிளைன் லிட்டில் பிட். உங்களுக்குலாம் அந்த ஸ்வரங்கள் பற்றி சொல்லும்போது உங்களுக்கு புரியும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் வித் யூ மை தாட்ஸ். தேங்க்யூ. இது வந்து கர்நாடிக் சில்ஸில் அந்த ஆல்பத்தில் வராத ஒரு பாட்டு. இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் காம்போசிஷன், ஒரு சாங் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இன்ஸ்ட்ருமெண்டலாக அது வந்து டியூன் பண்ணினது. அது வந்து ராகம் கேதார கவுளையில், அது அந்த இன்ஸ்ட்ருமெண்டலாக கம்போஸ் பண்ணின அப்புறம் இதுக்கு வார்த்தைகளை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. ஸோ நம்மளாக வார்த்தையை போடலாம், ஆனால் எனக்கு என்ன தோணுது, யாராவது நல்ல எழுதுறவாள வார்த்தையை போட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரு கங்கை அமரன் அவர்களை வந்து கேட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது, ஸோ அதுக்கு கொஞ்சம் நீங்கள் வார்த்தை எழுதி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ எது மாதிரி வார்த்தை உங்களுக்கு வேணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன் கேதார கோழியில் வந்து ஜென்ரலாக ஒரு தெய்வீகமாக இருக்கும் வார்த்தைகள்லாம், பக்தி ரசமாக இருக்கும் அப்படின்லாம் இல்லாமல் இசையை பற்றி ஒரு, அதுவும் இந்த மாடர்ன் இசை அப்படி ஒரு கான்செப்டில் எழுதி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டுட்டேன். ஸோ அதுலேருந்து உருவான பாட்டு இது. இது வந்து ஒரு எப்படி சொல்லலாம்னா இ கிருதி அப்படின்னு சொல்லலாம், எலக்ட்ரிக். ஸோ இது என்னவோ இறைவனின் இசையோ அப்படின்னு தொடங்குற பாடல் கேதாரகோளர் ஆகும். பட் இது வந்து ஒரு கேதாரகோளே கொஞ்சம் வந்து நம்ம சரகுண பாலிம்ப மாதிரி இல்லாமல் இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு இதில் அப்படி பண்ணது. ஸோ தட்ஸ் த கான்செப்ட் பிஹைண்ட் த சாங். ஹோப் யூ என்ஜாய். தேங்க்யூ.
இது என்னவோ இறைவனின் இசையோ யோமகளித்ததிதுவென்னவோ இறைவனின் இசையோ இறங்கிய மக்களித்ததிதுவென்னவோ இறைவனின் இசையோ அதுவோ ye
தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அடுத்து வாசிக்க போகிற ஒரு கம்போசிஷன் வந்து, அது எப்போ கம்போஸ் பண்ணிட்டுனாக்கா, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அது பெங்களூரில் அந்த கஞ்சம்னு ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்காவா, வருஷம் ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணுவாள், ஃப்ளைட்ஸ் ஆஃப் ஃபேண்டசி அப்படின்னு. இப்போ நாங்கள் ஒரு 2004லேயோ 5லேயோ அவங்க வாசித்தோம். அன்னைக்கு அண்ணா வந்திருந்தா, வி சிட்டிங் இன் பெங்களூர், திடீர்னு ஒரு 10 நிமிஷத்தில் வர இடம் உள்ள ரூம்குள்ளே போனான். போயிட்டு ஹீ கேம் ஒன் 10 மினிட்ஸ், இது எப்படி இருக்கு கேளு அப்படின்னு ஒரு காம்போசிஷன், 10 நிமிஷத்தில் ஒரு பியூட்டிஃபுல் ஜனரஞ்சனியில் ஒரு மனலாக இருந்தது அது. சரி, அது நம்ம வாசிக்கலாம் அப்படின்னு வி ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். சாயந்தரம் கச்சேரியில் வாசிக்கிறதுக்கு இப்படி வாசிச்சுட்டு இருக்கும்போது வி ஃபேல்ட், இதை நம்ம இப்படி வாசிக்கிறத விட நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதை யோசித்து அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் பல சவுண்ட்லாம் ஆட் பண்ணி பல லேயர்ஸ் ஆட் பண்ணி பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியாவில் அந்த காம்போசிஷனை ஒரு ரொம்ப எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் உங்களுக்கு இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறோம். இட் இஸ் கால்ட் ஃப்ளைட்ஸ் ஆஃப் ஃபேண்டசி, ராகம் ஜனரஞ்சனி. Thank you.
Thank you.
the good night song to all of you from this band. You know, it is a beautiful experience to play with wonderful, wonderful musicians. Keith Peters, a very, very special artist. He is probably the only Carnatic bass guitarist of the world. He really can play kritis, swarams, everything. He just doesn't show off much. He's our laughing Buddha. Keith Peters. He's a legendary bass guitar player. Has been playing for about 35-40 years now. He's an amazing artist. Has been a part of all of our production, all of our programs. A wonderful, wonderful friend, a great musician. Thanks for being with us, Keith. Thank you very much. We have Arun Kumar on the drums. One of the very, very special talent of our country. Probably the only drummer who can play both the proper drums and the Carnatic style of rhythm playing. He can play all the korvais, all the korb, all the nadis very well as he can play the drums. Probably the only artist who can do it. A phenomenal performer. Has been a great friend. Has been a part of all of our productions. Wonderful to have him on stage, Arun Kumar. Anantha is a very, very, very special artist. Belongs to a great musical lineage. A great scholarly parampara too. You know, he's a brilliant Bhartangam player. Phenomenal Bhartangam player. And today he showed what he can do on the tabla. Phenomenal artist. Thanks, Anantha, for being here. Pramath Kiran, a fabulous percussion player, very, very musical person. Very tasteful, very musical person, an amazing sound engineer too. And we should actually thank him for that, because he is the person who sets all our sound and help them. Help Venki 1, Venki 2. Venki 1, Venki 2. Both of them having great help with the sound. Thanks, Pramath. A beautiful, beautiful, beautiful. He's a phenomenal marching player too. Should hear him play sometime. Brilliant in that. And a tabla player. And a tabla player. Yeah. Thanks for being there, Pramath. Have a special butto. Anantha, Anada, Prasanna, Patnaik, butto. A beautiful, beautiful flute player. Disciple of Hariji. He's a very, very musical person. Thanks for being there, Buddha. Whenever we call, he is there for us. Thanks a lot. So is Prashant, a wonderful friend. You know, beauty is whenever we have a concert, we call them for rehearsals. Without any inhibition, they just come. They just put their time, whatever we call, they just come and practice with us. It's amazing to be with these musicians. Likewise, you. Thanks for being here. This song will conclude the session. Thank you. Bye-bye. गोविंद बोलो गोपाल बोलो गोविंद बोलो गोपाल बोलो राम राम बोलो हरि नाम बोलो गोविंद बोलो गोपाल बोलो राम राम बोलो हरि नाम बोलो गोविंद बोलो गोपाल बोलो I'm not afraid of the dark.
नानक सौराष्ट्र महावीर बुद्ध नाम बोलो अल्लाह मालिक ईसाई नानक सौराष्ट्र महावीर बुद्ध नाम बोलो गोविंद बोलो गोपाल बोलो राम राम बोलो हरि नाम बोलो गोविंद बोलो गोपाल बोलो simply a mesmerizing concert. Carnatic chills, really chilling. And when we have Ganesh and Kumaresh, they are two very best instrumentalists. And Ganesh, when he starts singing, I think most of the singers should rethink about singing. And they are also great composers. So, of course, Kumaresh spoke about every single musician, but I thought I should speak about these two. They are very, very special instrumentalists. In fact, one of the best in the world. And it's a privilege to have them at Bharat Sangeet Utsav. These are all original creations. Each of these pieces have been composed by them and presented. So special thanks for that. And in fact,
We should thank Vidwan Ganesh for flying in from US for this program. It was, in fact, I should thank Kumaresh for making this possible. I wanted both of them to perform and he made it happen. I'm extremely delighted and thankful for this lovely concert. And of course, as Kumaresh mentioned, each of these musicians on stage today are the best in their fields. And it's a privilege hearing them. And we're looking for more Carnatic chills in the years to come. Every single year, I would request Kumaresh and Ganesh to make this possible. Thank you all. Have a very good and memorable night. And do come back tomorrow. We'll start at 2:30. And Ellam Inbamayam will be the first program. It's going to be a unique classical film-based medley featuring Deepika Varadarajan, Madhu Ayer. All of them are, some of them, as you all know, have been featured in Airtel Super Singers and Winners, and Girija Shankar. You're having that with a unique combination to bring back the live idea of how Padmini and others would have danced for the movie classical songs. So we have three very good dancers, Bhavajan Kumar, Sudharma Vaidyanathan, and Shruti Priya Ravi. And that will be followed by Padma Vibhushan awardee Dr. Umyalpuram Shivraman's Saman Vayam. So that will be with Pandit Praveen Godkhande and Saket Raman, followed by 7 o'clock special program, an evening of Padams and Javalis by none other than Priyadarshini Govind. So don't miss tomorrow's events. Of course, for Priyadarshini Govind, Thiruvarur Girish will be singing. Come back tomorrow. Good night, all of you. Thank you all.